கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் ஷா மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் அதிகாலவேளிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே அதிகாலவில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிகால வேளையிலே நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, ஜீவ வழி மரண வழி. இந்த பூமியிலே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்கிறார். எரேமியா 21:8 பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். கவர்மெண்ட்ல நமக்கு ஏகப்பட்ட சட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பூமியில நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி நம்ம பிறந்ததுலேருந்தே வீட்டில் அம்மா அப்பா சொல்லித்தராங்க, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் சொல்லித்தராங்க, காலேஜ் படிக்கும்போது ப்ரொஃபஸர் சொல்லித்தராங்க, இன்னுமாக அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது மேலே ஆஃபீஸர் சொல்லித்தராங்க. வெளியில் நமக்கு 1000 சட்டம் இருக்குது, கவர்மெண்டில் நமக்கு தனி சட்டம் இருக்குது. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் ரூல்ஸ் ரெகுலேஷன். பரிசுத்த வேதாந்தத்தில் நமக்கு அநேக காரியங்கள் எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டார். என்னுடைய வாழ்க்கையிலே 2015 நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வாசித்தால எனக்கு ஞாபகமே இல்லை. 2015 நான் வாசிக்கும்போது பைபிள் பிரகாரம் வாழணும்னு சொல்லி கொஞ்சம் ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும்போது ஒவ்வொரு விதமாக ஆவியான பேசுவேன். இந்த வேத பகுதி நம்ம தியானிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஜீவ வழியையும் மரண வழியையும் உனக்கு முன்னே வைக்கிறேன். நமக்கு முன்னே வச்சுட்டாரு. ஜீவ வழியிலே நம்ம போகலாம், மரண வழியும் இருக்கு, ஓப்பனாக தான் இருக்கு. இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்றாரு. கெட்டு போறவங்களுக்கு பெரிய வாசல் இருக்கு, கேட்டுக்கு போற வாசல். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் மட்டும்தான். காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்துல நம்ம எத்தனையோ சூழ்நிலை இணைந்திருக்கும். அதிகால வேளையிலே கர்த்தர் என் கூட பேசுவாரா அப்படின்னு கூட சில குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்குள்ள வேத பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. ஒரு குடும்பத்தில் ஜீவ வழிக்குள்ள போகணும் அப்படின்னா கட்டளையே விளக்கு என்று எழுதப்பட்டிருக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. ஒரு மனுஷன் கட்டளையை பார்த்து கட்டளையை பிடிச்சு நடக்கும்போது அவங்க வாழ்க்கைக்கு ஃபுல்லா விளக்கா இருக்கு. தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும்போதுதான் ஆசீர்வாதம். கட்டளையே விளக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கட்டளைக்கு கீழ்படுறதெல்லாம் இல்லை. நிறைய குடும்பத்தில் கட்டளை அப்படின்னா என்னன்னு தெரியாது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு 10 கட்டளை எழுதி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் சுருக்கி 2 கற்பனையை கொடுத்தார். யாக்கோபு 2:8 ராஜரீக பிரமாணம் சொல்லி அன்பு கூர்ந்தால் நம்ம நிறைவேற்றோம். அன்பு கூறாமல் இருக்கும்போது நம்ம தீமை செய்கிறோம், அன்பு கூறும்போது நம்ம நன்மை செய்கிறோம், அன்பு கூறாமல் இருக்கும்போது நம்ம தீமை செய்கிறோம். ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்ததில் அன்பு கூறும்போது ஆசீர்வாதம், நன்மை செய்யும் போது ஆசீர்வாதம், தான தர்மம் செய்யும் போது ஆசீர்வாதம், உன்னை போல பெருமை நேசிக்கணும். கடைசி காலத்துல வாழ்றோம். இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல வேக வேகமா ஓடுறாங்க. பைபிள் வாசிக்க நேரம் இல்லாம இருக்கு, ஜெபிக்க நேரம் இல்லாம இருக்கு, துதிக்க நேரம் இல்லாம இருக்கு.
ஆனால் கையில் இருக்க செல்ஃபோனில் ஒரு 12 மணி நேரம் பார்க்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்கு. அவ்வளோ பேருடைய கையிலையும் செல்ஃபோன் தான். செல்ஃபோன்னால் எத்தனையோ தேசத்துக்குள்ள அழிந்து கொண்டிருக்காங்க. கடைசி காலம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த கடைசி காலத்தில் தான் நான் மனம் திரும்பி நான் பரலோகத்துக்கு போகணும், நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். ஜீவ வழியையும் மரண வழியையும் நான் உங்கள் முன்னே வைக்கிறேன். நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் இன்னைக்கு காலில் இந்த செய்தி ஆவியானவங்களோட திட்டமாக பேசிகிட்ருக்கார். என் வாழ்க்கையிலையும் நானும் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஜீவ வழிக்குள்ளே புறப்பட்டு போக முடியும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதசிச்சே ஜீவ வழி. 3 பாயிண்டாக இருக்குது. கட்டளை, அவருடைய கட்டளை எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும். நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருக்கிறாங்க. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகணுமா, ஜீவ வழியில் நடக்கணுமா, அவருடைய கட்டளை எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்போ இரவும் பகலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளால் மட்டும்தான் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியும், ஜீவ வழியை கண்டுபிடிக்க முடியும். ஒரு வசனம் வேணா நான் சொல்கிறேனே, பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் பொய் பேசி நாசமாக போய் அழிஞ்சு பம்பாக போய் அறகோடி அழிச்சு அதுக்கப்புறம் தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பொய் பேசினால் நாசம் அடைவான். என் வாழ்க்கையில் நான் பொய் பேசி நாசமாக போன ஒரு நபர். ஒரு வசனம் நம்ம வாசிக்கும் போது அதில் இவ்வளவு காரியம் இருக்கு. இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திருச்சிலிருந்து ராத்திரி வெளிய எத்தனையோ பொய், எத்தனையோ காரியங்கள். உண்மையான மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்மை வேணும் அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசதான், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் நம்ம கொஞ்சமாவது ஆவியில் நடக்க முடியும். நிறைய குடும்பத்தில் ஆவியில் நடக்கணும் நடக்கணும் சொல்லி ஆசைப்படுறாங்க, ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருக்காங்க. என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்தார், என்ன தெரியுமா, பைபிள் வாசிக்க கிஃப்ட் கொடுத்தார். எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி வாசிப்பேன். ஒரு வசனத்தை 5 தடவை 10 தடவை வாசிப்பேன். அப்போ தான் என் மைண்டுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. எங்கள் அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. எப்படிடா இப்படி வாசிக்க அப்படிம்பாங்க, அம்மா எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி வாசிக்கம்மா அப்படிம்பேன். நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன், அதனால் வேகமாக வாசிக்க தெரியாது, மெதுவாக வாசிப்பேன். இப்படிலாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் என் கூட ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இந்த காலை வேளையில் உங்கள் கூட ஆவியானவர் பேசணுமா, நீங்கள் கையில் பைபிள் எடுங்க. நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்க ரொம்ப சொன்னாங்க, உங்கள் செய்தியை நான் டெய்லி கேட்குறேன், நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், நான் இப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னாங்க. எத்தனையோ குடும்பத்தில் இந்த செய்தி கேட்கும்போது நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா, நான் பரலோகத்துக்கு போனேன் அப்படின்னா நான் இரவும் பகலுமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் ஜீவ வழியில் நடக்கணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் மன்றாடி நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நான் தேவ கிருபை பெற்றுக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் நடந்தால் தான் நடக்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கு, யாரும் பரிபூரணம் கிடையாது, அவர் மட்டும்தான் பரிபூரணம். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பரிபூரணமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வசனத்தின்படி அவருடைய கட்டளையின்படி அவருடைய கற்பனையின்படி கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கும்போது நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ்கிறோம். யாரெல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவங்களோ விளக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு வேணா ஒரு வசனத்தை வேணா காமிக்கிறேன். எசேக்கியல் 18:9 என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என் கட்டளையின்படி நடந்து அவருடைய கட்டளையின்படி நடக்கணுமா, என் நியாயங்களை கை கொண்டு அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ எல்லாமே கை கொள்ளணுமா. 3வது ஒன்று சொல்றார், உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான்.
இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உண்மையை காணும். என் வாழ்க்கையில நான் உண்மை இல்லாம வாழ்ந்தவன், கட்டளையின்படி நடக்காம வழி தவறி போனவன், அவருடைய நியாயங்களை கை கொள்ளாமல் உலகத்துக்குள்ள சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்தவன் தான் என்னை மீட்டெடுக்கிறாரு. அவருடைய வார்த்தை நான் தியானிக்கும் போதெல்லாம் ஆவியனை கூட பேசுறாரு. போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு போதிக்கிற ஆவியானவர் இருக்கிறார், சகல சத்தியத்துகளையும் போதிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது சத்திய ஆவியான நமக்கு போதிப்பார், சகல சத்தியத்துகளையும் வழி நடத்த நமக்கு போதிப்பார். நம்ம ஜஸ்ட் கீழ்படினும், சரிப்பா என் வாழ்க்கையில தப்பு இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்கிட்ட குறை இருக்குப்பா, நானும் கீழ்படினும்ப்பா, என்னை கற்றுத்தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்பா அப்படின்னு நம்ம அந்த வசனத்தை தியானிக்கும் போது, தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது நம்ம டக் டக்குன்னு ஆவியில வளர முடியும். என் வாழ்க்கையில நான் இப்படிதான் ஆவியில வளர்ந்தேன். வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனத்துக்கு பிறகு நான் கீழ்படியில, என்ட பாவம் இருக்குப்பா, என்ட அக்கிரமம் இருக்குப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்றேன்ப்பா, நான் வசனத்தை மீறி வாழ்றேன்ப்பா, என்ட குறை இருக்குப்பா, என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லிதான் நான் ஜெபிப்பேன். முதல்ல நான் எப்படி ஜெபிப்பேன், நான் கத்துக்கணும் பிரியமானபடி இந்த வாழலையே, என்னை மன்னிச்சிருக்கப்பா. இப்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது உடனே என்னுடைய பாவத்தை மன்னித்து கத்திர பிரியமானபடி எப்படிலாம் வாழணும், ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது ஆவியான கற்றுத்தருவார். யாரெல்லாம் காலவில் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையிலே கட்டளையின்படி நடந்து அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாயில் அவனே நீதிமான். அதுக்கப்புறம்தான் சொல்றாரு, அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்ப கத்துடைய பிள்ளைகள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவன் பிழைக்கவே பிழைப்பான். நம்ம நல்லா வாழலாம், ஆனா என்ன செய்யணும், கத்துடைய வார்த்தையிலே நாம் நடக்கணும், வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம்தான் நமக்கு ஆசீர்வாதம். ஹலலுயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு அழகா சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன். கத்துடைய வார்த்தையிலே யாரெல்லாம் நிலைத்திருக்கிறீங்களோ உங்க குடும்பம் ஆசிரியப்படும். நானே வழி என்றார், அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது ஆசீர்வாதம். நானே சத்தியம் என்று சொன்னார், நம்ம இயேசு கிறிஸ்துவோட வழியை பின்பற்றும் போது அது சத்தியமான வழி, முடிவிலே நம்ம அழகாக நித்திய ஜீவனுக்கு போய் சேரலாம். அப்போ நம்ம காலையில் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் நடக்கிற ஒவ்வொரு நடை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா, அதை மட்டும் நம்ம யோசித்தாலே போதும். ஹல்லேலூயா. யோவான் 8:51 வசனத்தில் அழகா சொன்னார், ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால், ஜீவ வழிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால், வார்த்தையை நான் கேட்கிறேன், நான் 100க்கு 100 கை கொள்றேனா அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு. பரலோகம் என்னப்பா பார்க்கு அப்படின்னா, வசனம் எனக்கு தெரியும், அந்த வசனத்தை நான் கை கொள்றேனா அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஜீவ வழியில போகணும் அப்படின்னா, வசனம் எனக்கு தெரியும், அந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேனா, அந்த வசனத்தை நான் கை கொள்றேனா, அந்த வசனத்தின்படி நான் உண்மையா வாழ்றேனா, அவ்வளவுதான் பரலோகம் பார்க்கு. அப்போ பரலோகம் பார்க்கும்போது என் இருதயத்தை பார்ப்பாரு, என் இதயத்துக்குள்ளே இவன் எப்படி யோசிக்கிறான், எப்படி நடக்க போகிறான், கை கொள்வானா, சொன்னதெல்லாம் கீழ்படிவானா, கை கொள்வானா, உண்மையாக இருப்பானா அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்க்க. என் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் உண்டு, பரலோகத்தில் தேவன் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி உங்கள் முன்பாக நிப்பாட்டியிருக்கார், அவ்வளோதான். எத்தனையோ குறைகள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில், பைபிளை நம்ம வாசிக்கும் வந்துடும், இவ்வளோ மிஸ்டேக் இருக்கா, இவ்வளவு காரியம் இருக்கான்னு சொல்லி யோசிக்க முடியுது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தரவங்க கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். எப்படி முயற்சி பண்ணணும் அப்படின்னா, நான் உங்க வழியில நடக்கணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீதிமொழிகள் 16:25 வசனத்திலே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று எழுதப்படும். இப்படியே எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு,
நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பையனாக இருக்கலாம், தகப்பன்மாராக இருக்கலாம், சகோதரிமாராக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், நான் செய்கிறது கரெக்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறதும் உண்டு. அது ஒரு வழி இருக்கான், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் எப்படிப்பா மரணத்துக்கு போகிறான்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளும்போது தான் எல்லா பிரச்சனையும் உள்ளே வருது. அதனால் மேக்சிமம் பைபிள் நிறைய வசனம் இருக்குது, ஜீவ வழி மரண வழின்னு எடுத்தால் ஏகப்பட்ட வசனம் இருக்குது. காலைகளில் நம்ம சின்ன பகுதியை தான் தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒரு சின்ன வேத தியானம். அந்த வேத தியானம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி கை கொள்ளும்போது அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, சில நேரத்தில் என்னுடைய சொந்த இந்த பூமியில் நான் எப்படி கஷ்டப்பட்டேன், கர்த்தருக்குள் நான் எப்படி வந்தேன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு பின்னாடி என்னதுன்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தில் ஒரு மனுஷன் சிக்கி கொண்டால் எவ்வளோ ஆபத்து, நான் ஆபத்துலேருந்து வெளியில் வந்தேன், நான் பாதாளத்தில் இஷ்டம் போல துன்மார்க்கனா மரண வழியில் போயிட்டு இருந்தேன், கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி எடுத்தார், அதனால் உயிரோடு இருக்கேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை சொல்லுவேன், அது சில நேரத்தில் சில குடும்பத்தில் பிரயோஜனமாக இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்சாச்சா கையில் பைபிள் எடுத்து வாசிங்களேன், நைட் நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களா குடும்ப ஜோம் பண்ணி பாருங்களேன், கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா ஒருமனப்பட்டு கை கோர்த்து ஜோம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் ஃப்ரீயாக இருக்கோ கையில் பைபிள் எடுத்து வாசிங்களேன், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு இப்போ பிரச்சனை யார் தெரியுமா, கையில் இருக்க செல்ஃபோனு டிவி, பல மணி நேரம் டிவியில் எதையாவது பார்த்து நேரம் போயிடுது, செல்ஃபோனில் கையில் வச்சுக்கிட்டே நேரம் போயிடுது, சில குடும்பத்தில் கையில் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுதாங்க, பாத்ரூமுக்குள்ளேயும் செல்ஃபோன் தான் கொண்டு போகிறாங்க, தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து கடைசி வரிய கடைசி செகண்ட் வரிய செல்ஃபோன் தான். இப்படி தான் கடைசி காலத்தில் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஜீவ வழியையும் மரண வழியையும் உனக்கு முன்னே வைக்கிறேன், நீ எதனாலும் சூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்ட்டார். ஒருவேளை நான் பரலோகத்துக்குன்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னா ஏசு சொன்னார், நான் தான்ப்பா வழி, நான் தான்ப்பா சத்தியம், நான் தான்ப்பா ஜீவனு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால் காலவேளில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன சொல்லணும் அது தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அதனால் காலவேளையில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், கேளுங்க, அப்பா என் வாழ்க்கையில் எத்தனையோ குறை இருக்குப்பா மன்னிச்சிருங்கப்பா, நானும் நித்தியஜனங்களை வரணும்ப்பா அப்படி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே உண்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா, இந்த நாளை காணசது கிருபைக்கா நன்றிப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் பிரியமானபடி நாங்கள் வாழணுப்பா, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்கு மன்னிச்சிருங்கப்பா, இந்த நாளிலும் ஜப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, உங்களுடைய அக்னினாலே அப்பா உங்கள் பிள்ளைகளே எல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போகிற என்னென்ன காரியம் இருக்கோ சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்கப்பா, உங்கள் பிள்ளைகளே பரிசுத்தப்படுத்துங்க, யாரெல்லாம் தாழ்த்துறவங்கள பரிசுத்தாங்களும் அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, உள்ளத்தில் பாரம்தான் இருக்குப்பா, காலையில் பாரம்தான் இருக்குது, என் வாழ்க்கையெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி தானே வாழ்ந்துட்டுருக்கேன், என்னையும் மன்னிப்பாரா அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மன்னிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்கள் கிருபையெல்லாம் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னம் இறங்கிடட்டும், உங்களுடைய வல்லம் இறங்கிடட்டும், யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தரை ஆசீர்வதிங்கப்பா, நிறைய குடும்பத்தை தாழ்த்துறாங்க அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியப்பா, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசிரியப்பா. காலவேளையில் கடனில் தான்ப்பா நிறைய குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, நிறைய குடும்பத்தில் பொய் பேசுகிறேன்னு சொல்ல வந்தது, கடன் நிமித்தமாக பாரம், மன அழுத்தம், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வீட்டில் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கத்தை சந்திக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி பணம் வேணும், கமிட்மெண்ட் இருக்குது, இஎம்ஐ லோன் போயிட்டுருக்கு, ஹவுசிங் லோன் போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் லோன் போயிட்டுருக்கு, ஓடி அக்கௌண்ட் போயிட்டுருக்கு, விவசாய கடன் இருக்குது, குழுக்குள்ள பணம் இருக்குது, எத்தனையோ லோன் இருக்குப்பா. சில குடும்பத்திலலாம் பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க, சில குடும்பத்தில்
கார் வாங்கியிருக்காங்க, டூ வீலர் வாங்கியிருக்காங்க, நிறைய காரியத்துக்காக லோன் லோன் லோன். சில குடும்பத்தில் நாலஞ்சு லோன் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வாங்கியிருக்காங்க. யாரெல்லாம் வெளியில் பணம் வாங்கியிருக்காங்களோ அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், மேல் படிப்பு. அப்போ எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிறாங்கப்பா, படிப்புக்காக வாங்கியிருக்காங்க, கடனை திருப்பி கொடுக்க முடியலப்பா. நிறைய குடும்பத்தில் பாரம் இருக்குது, நிறைய குடும்பத்தில் கைமாத்து வாங்கின கொடுக்க முடியலப்பா. கத்தர் உதவி பண்ணுங்கப்பா. திருமண காரியத்துக்காக வாங்கினா கொடுக்க முடியல, லட்சக்கணக்காக கடன் இருக்குது. கத்தர் உதவி செய்யுங்க, கடன் அடைக்க வாசல் திறந்து விடுங்க. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் அப்பா ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமணம் கொண்டாடுறாங்க, ஆயிர தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, உங்கள் பிள்ளைகள் பழகி பெருகட்டும். காலை வேளையில் யாரெல்லாம் தாழ்த்துறோம், பிதாவின் சுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளை மாறணும்ப்பா. பரிசுத்தம் வாழ கிருபை தாங்கப்பா, எப்போதும் சந்தோஷமாக இருக்க கிருபை தாங்கப்பா. துக்க முகத்தோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க, நிந்தையோடு அவமானத்தோடு பல குடும்பத்தில் அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றித்தாங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும், எல்லா குடும்பம் கத்ராயசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதி, அவனோட அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிப்பா. பல மடங்கு பல்லிகை பெருகட்டும். அவனோட வாசலை அப்பா திறங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன தடை இருக்கோ எல்லா தடையெல்லாம் நீக்கி, கத்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து போய் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியப்பா. உங்களுடைய பிரச்சனை இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்து மேலே அப்பா உங்களுடைய கரம் வைங்கப்பா. உங்கள் கரம் தொட்டாலே போதும்ப்பா, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்ப்பா. எங்கள் இதயத்தில் உள்ள வேதனை, மன துக்கம், மன பாரம் எல்லாவற்றையும் நீக்கி தேவ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும்ப்பா. சிந்தனையில் தேவையில்லாத எண்ணங்கள், எங்கள் இதயத்துக்குள்ளே பொல்லாத காரியம் இருந்தால் எடுத்து போட்டிருங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுவாமி நாமத்தினால் எல்லாம் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளே அப்பா நீங்கள் வாங்கப்பா. பிதா குமாரன் பரிசுவாமி நீங்கள் வாங்கப்பா. எங்களுடைய அவைங்களெல்லாம் நாடி நிரம்பு எல்லா அவைங்களெல்லாம் அப்பா உங்களுடைய பாதமில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. பிதா குமாரன் பரிசுவாமி நாமத்தில் முத்திரை கொடுங்க ஐயா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. நாளை ஆசீர்வதித்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்கப்பா, ஐசியூவில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, ஆப்ரேஷன் டெலிவரி இன்னுமாக இன்பெக்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கு, ஆக்சிடென்ட் கேஸு, தலையில் ஆப்ரேஷன், ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா பிளட் கேன்சர், கர்ப்பப்பையில் பிரச்சனை, வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எத்தனையோ குடும்பத்தில் அலர்ஜி, நரம்பு பிரச்சனை, முட்டு வலி, ஜாயிண்ட் வலி, இடுப்பு வலி, சில குடும்பத்தில் கைகாலில் எத்தனையோ இடத்துல வலிகள், மாத்திரை நிறைய எடுக்கிறாங்க, தூக்கம் வரமாட்டும். பலவீனப்படுத்துகிற எல்லா சத்துரும் கிரியெல்லாம் இயேசு நாமத்தை சுட்டு எறிங்கப்படட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், எங்களுடைய அக்கிரம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய பாவம் அக்கிரம் எல்லாவற்றையும், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உங்களுடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேதசம்படி பரம வைத்தியர் இறங்கி வாங்க ராஜா. பரியாரியை கர்த்தர் இறங்கி வாங்கப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் பரி ஊர்ணமாக சுகமாக்கித்தாங்க. இங்கே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னீங்கப்பா, இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடையெல்லாம் விலக்கி ஆசிரிங்க, பரிபூர்ணமாக ஆசிரிங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். நிறைய குடும்பத்தை தாழ்த்துறங்க, அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதிங்க. காலை வேளையில் வேலைக்கு புறப்படுறாங்கப்பா. சில குடும்பத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் டாக்டர், நர்ஸ், இன்னுமாக வியாபாரி ஜெபிக்கிறாங்க, விவசாயி ஜெபிக்கிறாங்க, போர்ட்டுக்கு போகிறாங்க, எல்லா குடும்பம், டீச்சர், இன்னுமாக யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க எல்லா குடும்பமும், சில குடும்பத்தில் புதுசாக இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் முடியும். வேலை செய்கிற இடத்துல உபத்துறக்கு வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்தில் முதியோர் வேலை பார்க்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய கிருபை அப்போ உங்கள் பிள்ளைகளை மூடட்டும்ப்பா. யாரெல்லாம் வெளியில் போட்டுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவதும் நிப்பாட்டு ராஜா, மனிதருடைய கண்களில் தயவுடைக்காத கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதை ஆசிரிங்க. உங்களுடைய சகலதமான வாசல் திறந்து பகலில் மேகஸ்தமம், இருள் அக்னிஸ்தமம் கத்துற கூட தான் ஆசிரிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
நிறைய குடும்பத்தை தாழ்த்துறாங்கப்பா, வெளிநாட்டில் இருக்காங்க, சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. வேலை சில இடத்துல ஒரு உயர்வு தாங்க, சில குடும்பத்திலே சம்பளம் வராமல் இருக்குது, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வேலை சில இடத்துல சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்குது, நல்ல ஒரு வேலை தாங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்க, விசாக்காக எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்க, எந்த வேலை கிடைச்சா பிறந்தது வெயிட்டிங்கில் இருக்காங்க. புதுசாக ஒரு வியாபாரம் பார்க்கணும், புதுசாக ஒரு கம்பெனி வைக்கணும், புதுசாக வண்டி வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், எத்தனையோ ஆசைகள் இருக்குது. எல்லாருடைய மன விருப்பத்தை கற்று நிறைவேற்றிட்டாங்க. மனுஷன் நம்பி ஏமாந்துட்டாங்க, பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை. அந்த குடும்பத்தை கற்று நீதி நியாயம் விசாரிங்க. கத்தோட நாம மட்டுமே உழைத்தோம். இந்த நாளின் ஜோபி இந்த குடும்பத்தை கற்று ஆசைங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் கத்ராசு நாமத்தின ஆசிரியை உழட்டும். எல்லா குடும்பமும் இயேசு நாமத்தின ஆசிரியை உழட்டும். என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கத்தர் கொடுத்து ஆசிரியங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலவேளையில் எத்தனையோ இடத்துக்குள்ளே அப்போ மிஷினரி மாதிரி இணைந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா, பரிசுத்தவான்களுக்கு தீர்காயசு தாங்கப்பா, விசுவாசிகளுக்கு எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இரவும் போலமாக பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்கப்பா, அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறட்டும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கற்று பொருட்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கற்றுக்கொடுங்க, ஆசீர்வைங்க. உங்கள் நாம மட்டுமே உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்து விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கி செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுள்ளதாக, கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராய இயேசு கிருபையும் பிதாவாகியதுன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.